வணக்கம் நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி தொக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடவும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டோன்னு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் ரெண்டாக பிச்சி போட்டிருக்கோம் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்து தட்டி அதோடவே சேர்த்து இது எல்லாமே நல்லா செவக்கட்டோன்னு பூண்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் ஸோ எல்லாம் ஆகட்டோன்னு நல்லா எல்லாத்தையுமே கிளறி ஒரு வதக்கு வதக்கிட்டு கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து கூடவே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் கலந்து நல்லா வதக்கி விடுறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி போடுறோம் பொடியாக நறுக்கி போடாமல் ரெண்டா நடுவில் கீனி போடுறோம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடியாக நறுக்கி இதோடவே உப்பும் சேர்த்து நல்லா விட்டு மூடி போட்டு வேக வைக்கிறோம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா விதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு கலந்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுறோம் இப்போ இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு கொதிக்க விட போகிறோம் ஸோ செமி சாலிட் கிரேவியாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஸோ இதை கலந்து விட்டோம்னா அவ்வளோதான் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி இது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா ஹில் இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி வீட்டு சமையல் பார்க்குறோன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்